அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம பொடுகு பிரச்சனையிலேருந்து நிரந்தரமாக எப்படி தீர்வு காண்டு வெளியே வர்றது அப்படின்றப்ப தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பொடுகு பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். இந்த பொடுகு தொலைனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, முடி அதிகமாக கொட்டி போயிடுது, முடி கழிஞ்சு போயிடுது, முடி வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பொடுகு தொல்லை நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், நமக்கு முடி வளர்றது அவ்வளோ வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். முடி கொட்டவே கொட்டாது, நமக்கு இந்த அளவுக்கு நல்லா நீளமாக கீழே போதும் போதும் சொல்கிற அளவுக்கு முடி நமக்கு நல்லா வளர ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு பிரச்சனை என்ன? இந்த பொடுகு தொல்லை தான். இந்த பொடுகு தொல்லையை எப்படி நம்ம நிரந்தரமாக தீர்வு காண்றது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொடுகு தொல்லையை நீக்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இந்த பொடுகு தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம முதல்ல நம்ம தலைமுடி சுத்தமாக இருந்தாலே போதுங்க, முடி நமக்கு நல்லா வளரும், பொடுகு தொல்லை நமக்கு இருக்கவே இருக்காது. அதுக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம தலை தேய்ச்சி குளிக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம தலையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாம் வெளியில் வந்துடும், முடி நமக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அது இந்த நல்லெண்ணெயை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெய் வந்து நல்லா தலை ஃபுல்லாக நல்லா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க. அதன் பிறகு நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது பார்த்திங்கன்னா, முடி நமக்கு நல்லா இருக்கும், நீளமாக வளரும், அந்த பொடுகு தொல்லை நமக்கு இருக்கவே இருக்காதுங்க. இது நம்பர் 1 பாயிண்ட். இதை மறந்துடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 2வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொடுகு தொல்லையிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு முட்டை ஒன்று நான் எடுத்திருக்கேன். இந்த முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளக்கருவை மட்டும் நான் தனியாக நான் அப்படி எடுத்துக்கிட்டு மஞ்சக்கருவை நான் தனியாக எடுத்துகிட்டேன். இந்த வெள்ளக்கருவை நம்ம தலை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அந்த பொடுகு தொல்லை நமக்கு வரவே வராது. இந்த மாதிரி இந்த மெத்தடை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பொடுகு தொல்லையிலேருந்து இது நல்ல தீர்வுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. மறந்துடாமல் நீங்கள் முட்டையை தலைக்கு போட்டு குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பொடுகு தொல்லை நமக்கு வரவே வராது. இந்த பொடுகு தொல்லையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு 3வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்த கற்றாழை தாங்க. இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அவ்வளோ ஒரு குளிர்ச்சித்தன்மை, நம்ம முடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த கற்றாழையில் இருக்குது. இந்த கற்றாழையை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, நல்லா ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை மட்டும் நம்ம வெளியே எடுத்துகிட்டு அதை நம்ம தலை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு முடி நல்லா வளரும், முடி நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும், முடி நமக்கு நல்லா வேகமாகவும் வளரும், இந்த பொடுகு தொல்லை பிரச்சனையே இருக்காது. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த கற்றாழை அப்படியே கட் பண்ணிவிட்டு உள்ள வெந்தயம் போட்டு அப்படியே வச்சுருவாங்க. முதல் நாள் ஃபுல்லாக வச்சுருவாங்க, மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா முளை கட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கற்றாழை ஜெல்லோடு அப்படியே வெந்தயத்தோடு எடுத்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம தலை ஃபுல்லாக தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா, முடி கொட்டுற பிரச்சனை நமக்கு இருக்கவே இருக்காது, முடி நமக்கு நல்லா வளரும், பொடுகு தொல்லை இருக்காது. நான் இப்போ அதே மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நான் தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த கற்றாழை ஜெல்லை வந்து தனியாக கற்றாழையும் வெந்தயத்தையும் ஒன்றா அரைச்சி நான் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தலை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதன் பிறகு நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த பொடுகு பிரச்சனை நிரந்தரமாக போய்டும், நமக்கு வரவே வராது. இதை நீங்கள் 1 தடவையோ வாரத்தில் 2 தடவையோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அந்த ரிசல்ட் என்னன்னு தெரியும். நம்ம தலையை சொரிய மாட்டோம், நமக்கே அந்த டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். அந்த அரிப்புகள் இருக்காது, நமக்கு தலை நல்லா இருக்கும், முடியும் நமக்கு நல்லா வளரவும் ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு இந்த பொடுகு பிரச்சனைலேருந்து நிரந்தரமாக வெளியில் வந்துடலாம். 4வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நான் அந்த வெந்தயத்தை வந்து முதல் நாள் நைட்டே தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். அதை மறுநாள் காலையில் நான் எப்போ குளிக்க போகிறோமோ அந்த டைத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நான் மிக்சியில் நல்லா அந்த வெந்தயத்தை இந்த மாதிரி அரைச்சி கட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தேவைக்குமா நல்லா கலக்கிட்டு நம்ம தலை ஃபுல்லாக எங்கெங்கே அரிப்பு இருக்கோ அந்த இடங்கள் ஃபுல்லாக நம்ம போட்டு நல்லா தேய்ச்சி ஒரு 1.5 hours வரைக்கும் நல்லா தலையிலே வச்சுடுங்க. அதன் பிறகு குளிக்க போகும்போது நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணி நல்லா தலையை குளித்து முடிச்சுடுங்க. பாருங்கள், இந்த பொடுகு தொலை நமக்கு இருக்கவே இருக்காது. ஒரு சில பார்த்திங்கன்னா, நம்ம வெந்தயத்தை ஊற போட மறந்துட்டேன், நான் முதல் நாளே செய்யலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைகள்லேயே நமக்கு வெந்தய பொடி ரொம்பவே பவுடராக கிடைக்குது. அந்த மாதிரி வெந்தய பொடியை வாங்கிட்டு வந்து கூட நம்ம நல்ல தலையில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த பொடுகு தொல்லை கண்டிப்பாக நமக்கு இருக்கவே இருக்காது. நிரந்தரமாக அந்த பொடுகு தொல்லையிலேருந்து வெளியில் வந்துடலாம். இந்த பொடுகு தொல்லையிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு 5வது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் தான் வேப்பிலை. இந்த வேப்பிலையை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நீட்டாக்கிட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இந்த வேப்பிலையில் கசப்புத்தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த வேப்பிலையை நம்ம தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல பட்டாலும் சரி தலையில் பட்டிருந்தாலும் சரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே செத்துரும். கெட்ட கிருமி, நமக்கே தெரியாமல் சின்ன சின்ன கிருமிகள் எல்லாம் நம்ம உடம்புல இருக்கலாம்.
இருக்கும்னா தலையில் தூசிகள் எல்லாம் இருக்கும், இந்த அரிப்பு சொறி இதெல்லாம் வந்து போயிடும். ஏன்னா நம்ம வேப்பிலையை வந்து தலையில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி நல்லா காய விட்டுடுங்க. அதன் பிறகு நீங்கள் இந்த வேப்பிலையில் குளிச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட நமக்கு பொடுகு இருக்கவே இருக்காது, எல்லா பொடுகும் உடனடியாக போயிடும். நிரந்தரமாக தீர்வு காண்றதுக்கு இதை விட மிக சிறந்த டிப்ஸ் எதுவுமே இல்லைங்க. இந்த வேப்பிலையில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது, அவ்வளோ ஒரு இது மகிமை இருக்குது. இந்த வேப்பிலையை எங்கே பார்த்தாலும் நீங்கள் விடாதீங்க, பறிச்சுட்டு வாங்க. வாரத்தில் ஒரு நாள் கட்டாயமாக நீங்கள் போட்டுக்குளிங்க, ஒன்றுமே செய்யாது. வேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் நீங்கள் மறந்துடாமல் இந்த வேப்பிலையை போட்டு நீங்கள் தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு குளிங்க. கடைசியில் இந்த வேப்பிலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர் அதிகமாக இருக்குது. நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பொடுகு தொல்லை நமக்கு இருக்கவே இருக்காது, நல்ல முடி நமக்கு ஆரோக்கியமாக வளரும். நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக தலை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிடுவேன் வாரத்தில் ஒரு நாள் குளிக்கும்போது. அதன் பிறகு இதை குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த முடியில் கூட்டிய இந்த சின்ன சின்ன முடி வெடிப்புகள் இதெல்லாம் எதுவுமே இருக்காது, பொடுகும் எனக்கு இருக்காது, முடி நல்லா நீட்டாக இருக்கும், நல்லா நீளமாக தலையை விரிச்சுப்பட்ட முடி, அவ்வளோ முடி எனக்கு நல்லா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் முடி நல்லா போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு முடியும் நமக்கு நல்லா வளரும். அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை, அந்த பொடுகு தொல்லை நமக்கு இருக்கவே இருக்காது, நிரந்தரமாக நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வெளில வந்துடலாம். மறந்துடாமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டில் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சு அதை நல்லா சூடுபடுத்தி அதில் வந்து வேப்பிலையெல்லாம் போட்டு நான் வச்சுருக்கிறேன். அந்த வேப்பிலையோட சாரெலாம் தண்ணியில் கொதித்து நல்லா அந்த சாரெல்லாம் கீழே இறங்கிடும். அதன் பிறகு நம்ம ஃபைனலாக நம்ம குளிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிலை தண்ணியை எடுத்து தலையில் ஃபுல்லாக நல்லா ஊற்றி குளிச்சுட்டு வந்துடுங்க. அந்த கசப்பு தன்மை அப்படியே உள்ள அந்த இது வேப்பிலையோட ஸ்மெல் இருக்கும், ஒன்றுமே செய்யாது. நம்ம பக்கத்தில் யார் வந்தால் கூட வேப்பிலை ஸ்மெல் வருது அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஸ்மெல் நமக்கு மட்டும்தான் தெரியும், நல்லா இருக்கும். அந்த வாடையே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. அந்த வேப்பிலையை ஃபைனலாக நம்ம தலைக்கு ஊற்றி குளிச்சுட்டு வாங்க. அந்த கிருமி இருக்கவே இருக்காது, அப்படி க்யூர் ஆயிரும். அவ்வளவு வந்து பவர் இந்த வேப்பிலையில் இருக்குது. மறந்துடாமல் இதை நீங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த பொடுகு தொல்லையிலேருந்து நிச்சயமாக வெளியே வந்துடலாம். மறந்துடாமல் நான் திரும்பியும் மறுபடியும் சொல்கிறேன், இதை வெண்டி தண்ணி போட்டு சூடு பண்ணி இந்த தண்ணியை நீங்கள் தலைக்கு ஊற்றி குளிக்கும் பாருங்கள். நிரந்தரமாக பொடுகு தொல்லையிலேருந்து நீங்கள் நிச்சயமாக மீன் வெளியே வந்துடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ்சுடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. Thank you.